புரட்டாசி மாத விரதம் காரணமாக களை இழந்த கடலூர் காராமணி குப்பம் கருவாட்டு சந்தை மீண்டும் களை கட்ட தொடங்கியுள்ளது. திங்கட்கிழமை தோறும் செயல்படும் இந்த சந்தைக்கு இன்று புரட்டாசி முடிந்து முதல் நாள் என்பதால் மொத்த வியாபாரிகள் நூற்றுக்கணக்கானோர் இன்று லாரி லாரியாக கருவாடு கொண்டு வந்து வைத்திருந்தனர். இவற்றை வாங்க தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்து சிறு வியாபாரிகளும் பொதுமக்களும் நள்ளிரவில் குவிந்தனர். கருவாடுகள் வாங்கி சில மணி நேரத்திலேயே பல லட்சம் ரூபாய்க்கு கருவாடுகள் விற்பனை செய்யப்பட்டதாக கருவாட்டு வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். புரட்டாசி முடிந்த முதல் நாள் என்பதால் அதிக அளவு கூட்டம் வருகை தந்ததால் அடுத்த திங்கட்கிழமை அதிக கருவாடுகள் கொண்டுவர வியாபாரிகள் திட்டமிட்டு உள்ளனர். தரங்கம்பாடி அருகே சம்பா பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கி அழுகியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கீழ்மாத்தூர் ஒட்டங்காடு ஆனைமட்டம் ராமன் கோட்டம் பகுதியில் சுமார் 1000 ஏக்கருக்கும் மேல் சம்பா நெல் சாகுபடி பணிகள் மும்மரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அப்பகுதிகளில் பெய்த கனமழையால் சுமார் 200 ஏக்கருக்கும் மேல் நடவு செய்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. மேலும் முறையான வடிகால் வாய்க்கால் இல்லாததால் நீர் தேங்கி நெற்பயிர்களின் வேர்கள் அழுகிய நிலையில் சாய்ந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். எனவே தங்கள் பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால்களை முறையாக தூர்வாரி நடவடிக்கை எடுக்கவும் உரிய இழப்பீடு வழங்கவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளாவில் பெய்த கனமழையால் வீடு ஒன்று ஆற்றோடு அடித்து செல்லப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலத்தில் கடும் மழை பெய்து வருவதால் ஆங்காங்கே வெள்ளப்பெருக்கும் நிலச்சரிவும் ஏற்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கோட்டயம் மாவட்டம் பூஞ்சார் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதையடுத்து அப்பகுதியில் உள்ள வீடு ஒன்று ஆற்றோடு அப்படியே அடித்து செல்லும் காட்சி பொதுமக்களிடையே அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பாதி மூழ்கிய நிலையில் இருக்கும் பேருந்தில் பயணிகள் கயிறு கொட்டி இழுக்கும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. இதனால் ஆறுகள் மலைகள் அருகே பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் எனவும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டுமெனவும் அம்மாநில அரசு பொதுமக்களை எச்சரித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாயிகளின் பாரம்பரிய கருவியான மண் வெட்டிகளின் தேவை அதிகரித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக போதிய அளவில் பருவமழை பெய்யாததால் விவசாயிகள் முழுமையான சாகுபடி பணிகளை மேற்கொள்ளாமல் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகி வந்தனர். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்க இன்னும் சில நாட்கள் இருக்கும் நிலையில் மாவட்டத்தில் முன்கூட்டியே பரவலாக பலத்த மழை பெய்து வருவதால் நம்பிக்கையோடு விவசாயிகளும் விளைநிலங்களில் கால் வைக்க தொடங்கியுள்ளனர். அதேவேளையில் விவசாய பணிக்கு முக்கிய தேவையாக விளங்கும் மண் வெட்டிகளின் தேவையும் இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது. இதனையடுத்து கீரமங்கலத்தில் கொள்ளுப்பட்டறைகளில் மண் வெட்டிகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அருகில் உள்ள தஞ்சாவூர் மாவட்டம் ஆவணம் பேராவூரணி பெருமகளூர் கிராமங்களில் உள்ள விவசாயிகளும் மண் வெட்டிகள் வாங்க கீரமங்கலத்தில் உள்ள கொள்ளுப்பட்டறைகளுக்கு வர தொடங்கியுள்ளனர். ஒரு 50 வருஷமா அந்த மண்வெட்டி தொழில் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே கீரமங்கலம் மட்டும் இல்லை, மண்வெட்டி தயார் பண்ணுற இங்கே கீரமங்கலம் மட்டும் இல்லாமல் சுற்றி வச்சாரம் ஆவடியார் கோயில் தொண்டி இந்த பக்கம் பட்டுக்கோட்டை மன்னார்குடி இவ்வளோ தூரத்துலேருந்து வந்து வாங்கி போகிறாங்க. வாங்கி போகிறாங்கன்னா வெட்டுறதுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். அதை நாங்கள் சொல்கிறத விட விவசாயிகள்ட்ட கேட்டால் அவர்களே சொல்லுவாருங்க. இந்த நம்பட்டி கீரமத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதே நம்பட்டி வந்து இந்த சைஸில் போட்டு கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். நம்பட்டி விவசாயிகள் கொஞ்சம் ஏதுவாகவும் நல்லாவும் இருக்குது. இது நம்பட்டி தோல் வெட்டுறதுக்கு வெயிட் இல்லாமல் ஒரு நல்ல அற்புதமாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் ஒரு 50 வருஷ காலமாக இங்கே பாரம்பரியமாக நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். இந்த பட்டி இந்த வருஷம் முன்கூட்டியாக மழை நல்லா பெஞ்சுக்கிருக்கு. தொடர்ச்சியாக 3 மாதமாக விவசாய வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். பாக்கி டிராக்டர் போன்ற கருவியை வந்தாலும் விழுகிறதுக்கெல்லாம் வரப்பட்ட மண்வெட்டி இருக்கேன். கீரமலை மண்வெட்டி வந்து ரொம்ப நல்லா ஃபேமஸ். வேலை செய்கிறதுக்கு எளிதாக இருக்குது. இந்த நவீன காலத்துலேயே ஒரு ஒரு விவசாயிக்கு மண்வெட்டி இல்லைன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரலாம் அவங்களுக்கு ஒரு உற்ற தோழனாக இருக்கிறது இந்த மண்வெட்டி தான். மண்வெட்டி இல்லைன்னா அவங்க விவசாயம் பார்க்குறதுக்கு இதே இல்லை. எதை வெட்டணுமா பண்ணணுமா ஒரு எதுவும் வண்டி இண்டி உள்ளே போயிட்டு திரும்பணும்னாலும் இந்த இடத்த சரி பண்ணணும்னாலும் மண்வெட்டி தேவை. மண்வெட்டி அவசியம் விவசாயிகளுக்கு தேவை. கீரமங்கலம் மம்படி கம்பு வந்து பொரிசி கம்பில் போடுறோம். வேறு கம்பில் போடுறது வேறு ஊர்லலாம் வேறு மாதிரி ஒவ்வொரு கம்பில் போடுவோம். இங்கே போடுறது பொரிசி கம்பில் போடுவோம். இந்த மம்படி கலடாது கடைசி வரைக்கும் கலடாது. அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுனால தான் இங்கே ஃபேமஸ். எல்லாரும் வர்றாங்க, எல்லா மாவட்டத்துலேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க.
இரண்டு ஆண்டுகளாக வாழ்வாதாரத்தை இழந்து தவித்த மண்வெட்டி தொழிலாளர்களின் வாழ்வில் தற்போது பெய்து வரும் மழையானது மகிழ்வை கொடுத்துள்ளது. மன்னார் வளைகுடா பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதால் நெல்லை மீனவர்கள் 8000 பேர் ஐந்தாவது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. குமரி கடல் பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் 45 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கடந்த 13 தேதி எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனால் நெல்லை மாவட்ட மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்று ராதாபுரம் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் மோகன்குமார் அறிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் உள்ள 9 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 8000 நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று ஐந்தாவது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. 2000-க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நாகையில் வழக்கம்போல் ஆர்வத்துடன் கடலுக்கு சென்ற மீனவர்களுக்கு மீன்கள் கிடைக்காததால் ஏமாற்றம் அடைந்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடற்பகுதியில் பலத்த சூறைக்காற்று தணிந்ததை அடுத்து மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். ஆனால் மீனவர்கள் எதிர்பார்த்தது போல் அதிக அளவு மீன்கள் கிடைக்கவில்லை. தொகைப்பொடி, மட்லிஸ் போன்ற சிறிய ரக மீன்கள் குறைந்த அளவில் மட்டுமே கிடைத்ததால் மீனவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இந்த ரக மீன்கள் கிலோ 40 ரூபாய்க்கு மட்டுமே விலை போனதாகவும் மீனவர்கள் வருத்தம் அடைந்துள்ளனர். கடலுக்கு மீனவர்கள் ஃபைபர் படகில் சென்று வர டீசல் மற்ற செலவுகளே 3000-க்கும் மேல் ஆகும் நிலையில் 500 ரூபாய்க்கு கூட மீன்கள் கிடைக்கவில்லை என்பது மீனவர்களை வேதனையில் ஆழ்த்தியுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். சாயல்குடி அருகே உருளை வடிவில் ராட்சத மிதவை ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள வாலிநோக்கம், முகையனூர், கீழமுந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கடல் சீற்றமாக காணப்பட்டு வரும் நிலையில் வாலிநோக்கம் கடற்கரையில் உருளை வடிவில் ராட்சத பொருள் ஒன்று கரை ஒதுங்கியிருப்பதைக் கண்ட அப்பகுதி மீனவர்கள் மரைன் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து கரை ஒதுங்கிய உருளை வடிவிலான பொருளை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர். பின்னர் அது கப்பல்கள் கடலில் செல்லும்போது வழிகாட்டும் பயோ ராட்சத மிதவை என தெரிய வந்தது. இதேபோன்று மூக்கையூர் கடல் பகுதியில் பயோ மிதவை கடலில் மிதந்து வந்த நிலையில் இந்த மிதவைகள் மீன்பிடி துறைமுகங்களில் அதிக அளவில் கடல் நடுவே போடப்பட்டு இருக்கும் என்றும் இவை பெரிய கப்பல்களுக்கு ஆழத்தை காட்டக்கூடியவை என்றும் மெரைன் போலீசார் தெரிவித்தனர். புதுச்சேரியில் பொது இடத்தில் சுற்றித் திரியும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள கடற்கரையில் அதிக அளவிலான பெரிய கொம்புள்ள மாடுகள் கடற்கரை சாலை முழுவதும் சுற்றித் திரிவதால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாவாசிகள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் கடற்கரை மணல் பரப்புகளையும் மாடுகள் அசுத்தம் செய்து வருவதால் கடலை அமர்ந்து ரசிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் கடற்கரைக்கு வருவதையும் தவிர்த்து வருகின்றனர். எனவே காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்ததை அடுத்து பொதுமக்களுக்கு அச்சமூட்டும் வகையில் சுற்றித் திரியும் கால்நடைகளை அதன் உரிமையாளர்கள் அவர்களது சொந்த இடத்தில் வளர்க்க வேண்டும் எனவும் மீறினால் அவைகள் சிறைப்பிடிக்கப்பட்டு ஏலம் விடப்படும் எனவும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக கோவையில் உள்ள தடுப்பணைகள் நிரம்பியுள்ளன. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவித்த நிலையில் கோவை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து விட்டுவிட்டு ஆங்காங்கே மழை பெய்து வருகின்றது. இதனால் கோவை பேரூர் நொய்யல் ஆறு வழியாக புட்டுவிக்கி பாலத்தை கடந்து ஆத்துப்பாலம் அருகில் உள்ள காலவாய் தடுப்பணை நிறைந்துள்ளது. தற்போது தாளவாய் தடுப்பணையும் நிறைந்து வழிந்து ஆத்துப்பாலம் வழியாக வழிந்தோடுகிறது. மேலும் ராஜவாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டுள்ளதால் இந்த தடுப்பணையில் இருந்து குறிச்சி குளத்திற்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் தலைஞாயிறு காவல் நிலையத்தில் பணிபுரிந்த பிரபாகரன் என்பவர் சாலை விபத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன் உயிரிழந்தார். அவரது குடும்பத்தார் மற்றும் குழந்தைகளின் வாழ்வாதாரத்திற்கு உதவும் வகையில் தமிழகம் முழுவதும் காவலர்கள் ஒன்றிணைந்து தலா 500 ரூபாய் வீதம் மொத்தம் 27,88,500 ரூபாய் வசூல் செய்தனர்.
காவல்துறை உதவும் கரங்கள் நண்பர்கள் சார்பில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பிரபாகரின் மகன்கள் பெயரில் 1,63,000 ரூபாயும் பெற்றோர்களுக்கு மாதாந்திரம் ஓய்வூதியம் கிடைக்கும் வகையில் 7,68,000 ரூபாய் காப்பீடும் பிரபாகரின் குடும்பத்தினரிடம் வழங்கினர். முன்னதாக உயிரிழந்த பிரபாகரனுக்கு 2 நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் தலையணையில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. அங்கு குளிக்கும் இடத்தை தாண்டி தண்ணீர் விழுவதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதித்து களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக துணை இயக்குநர் ராமேஸ்வரன் அறிவித்திருந்தார். மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலாப் பயணிகள் தலையணை அருவிக்கு செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். அதேபோல் திருக்குறுங்கடி வனத்திற்குள் அமைந்துள்ள நம்பிக்கோவிலுக்கு பக்தர்கள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று 2வது நாளாக அந்த தடை தொடர்கிறது. ஓமலூர் காடையாம்பட்டி வட்டாரத்தில் நெற்பயிர்களுக்கு நுண்ணுயிர் உரங்களை கொடுத்து கூடுதல் மகசூல் பெறுவதற்கான ஆலோசனைகளை வேளாண்மைத்துறை அதிகாரிகள் வழங்கி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சுமார் 1,000 ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நெல்லில் கூடுதல் மகசூல் பெறுவதற்கு உரங்கள் அவசியம் என்பதால் நுண்ணுயிர் உரமான அசோஸ் பைரலத்தை பயன்படுத்தி பயிர்களின் வளர்ச்சியை அதிகரிப்பதோடு மண்வளம் சுற்றுப்புற சூழ்நிலை ஆகியவற்றை பாதுகாத்தல் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை வேளாண்மைத்துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு வழங்கி வருகின்றனர். கரூர் மாவட்டம் கோ ஆப்டெக்ஸில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் தொடங்கி வைத்தார். தீபாவளி 2021 புதிய வடிவமைப்புகளில் அசல் ஜரிகையுடன் கூடிய காஞ்சிபுரம் பட்டுப்புடவைகள், ஆரணி பட்டுப்புடவைகள், புதிய வடிவமைப்புடன் கூடிய மென் பட்டுப்புடவைகள் கோவை, மதுரை, பரமக்குடி, திருச்சி மற்றும் சேலம் பகுதிகளில் தயாராகும் அனைத்து ரக காட்டன் புடவைகள் புதிய வடிவமைப்பிலும், ஆர்கானிக் மற்றும் கலம்காரி காட்டன் புடவைகள் குறைந்த விலையில் நேர்த்தியான வண்ணங்களிலும் உருவாக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. கோ ஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் ஏற்றுமதி ரகங்களான ஏப்ரான், குல்ட் மெத்தைகள், கையுறைகள், டேபிள் மேட், ஸ்கிரீன் துணிகள், தலையணை உரையுடன் கூடிய படுக்கை விரிப்புகள் வாடிக்கையாளர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு கைத்தறி ரகங்களுக்கு 30% சிறப்பு தள்ளுபடி வழங்குகிறது. நிகழாண்டில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி கரூர் மாவட்டத்தில் உள்ள விற்பனை நிலையத்திற்கு 1 கோடி ரூபாய்க்கு விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வயல்வெளிகளில் நீர் புகுந்து நெற்கதிர்கள் சேதமடைந்தன. ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கேங்கவள்ளி, தலைவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் 1,000-க்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் நெற்கதிர்களை விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் ஆத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்த மழையால் நெற்கதிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கல்லாநத்தம் ஏரி பகுதியின் அருகில் பயிரிடப்பட்டுள்ள நெற்கதிர்கள் விதைத்து சில மாதங்களே ஆன நிலையில் மழை நீரில் மூழ்கின. இதன் காரணமாக அறுவடை முழுவதும் பாதிக்கப்படும் எனவும் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் 5வது மெகா தடுப்பூசி முகாம் இந்த வாரம் சனிக்கிழமை நடைபெறவுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் நடமாடும் பல் மருத்துவ வாகனத்தை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் செவ்வாய் வியாழக்கிழமைகளில் பல் மருத்துவ வாகனம் சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல உள்ளதாகவும் அரசு பள்ளிகளுக்கும் இந்த வாகனத்தை அனுப்ப உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த வாரம் சனிக்கிழமை நடைபெறவுள்ள மெகா தடுப்பூசி முகாமில் தமிழகம் முழுவதும் 50,000 முகாம்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் 53 லட்சம் டோஸ் தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு பதிலாக சனிக்கிழமை நடத்தப்படவிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை முகாம் நடத்தும் போது அசைவ பிரியர்களும் மது பிரியர்களும் அவர்களுக்கு யாரோ தப்பாக சொல்லி தவறாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஊசி போட்டுக்கொண்டால் மது அருந்த முடியாது, மாமிசம் சாப்பிட முடியாது என்கின்ற வகையில் யாரோ சொன்ன தவறலான ஒரு மதிப்பீட்டை மனதில் வைத்து ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்வதிலிருந்து தற்காத்துக் கொள்ளுகிறார்கள். எனவே அவர்களுக்கும்
அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுகிற வகையிலேயும் இந்த வாரம் சனிக்கிழமை மெகா தடுப்பூசி முகாம் நடத்தப்படவிருக்கிறது. ஆவடி மாநகராட்சியில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான அராபாத் ஏரிநீர் மாசடைந்து மீன்கள் செத்து மிதக்கும் அவல நிலை உருவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சியில் உள்ளது அராபாத் ஏரி. பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இந்த ஏரியில் சமூக விரோதிகள் கழிவுநீர் கலப்பது, கோழி கழிவுகள், குப்பைகள், மருத்துவ கழிவுகள் ஆகியவற்றை கொட்டி மாசுபடுத்தி வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் ஏரியில் துர்நாற்றம் வீசுவதோடு மீன்கள் செத்து மிதக்கும் அவல நிலை உருவாகியுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே உடனடியாக ஏரியில் உள்ள நீரை பாதுகாக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை காவேரிப்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் உபரி நீர் வெளியேற்றும் நிலையில் ஏரி கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க பொதுப்பணித்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரியாக விளங்கும் காவேரிப்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை எட்டி அதை தொடர்ந்து ஏரிக்கு வரும் 500 கனஅடி நீர் முழுவதுமாக தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 369 ஏரிகளில் மொத்த நீர் கொள்ளளவு 8.52 டிஎம்சி ஆகும். தற்போது நிலவரப்படி 4.88 டிஎம்சி தண்ணீர் நிரம்பியுள்ளது. 30 ஏரிகள் 75% தண்ணீரும், 43 ஏரிகளில் 50% தண்ணீரும், 72 ஏரிகளில் 25% தண்ணீர் அளவு கணக்கிடப்பட்டுள்ளது. இதில் 144 ஏரிகளில் 25% கீழ் ஏரிகள் தண்ணீர் நிரம்பியுள்ளது. பாலாறு அணைக்கட்டில் இன்று காலை நிலவரப்படி 6000 கனஅடி நீர் தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. இவற்றில் சுமார் 2500 கனஅடி நீர் காவேரிப்பாக்கம், மகேந்திரவாடி ஏரிகளுக்கு திருப்பிவிடப்படுகிறது. இதையடுத்து பாலாறு மற்றும் பாலாறு அணைக்கட்டு, காவேரிப்பாக்கம் ஏரி உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் குளிக்கவோ ஆற்றை கடந்து செல்ல மாவட்ட நிர்வாகம் தரப்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கேஆர்பி அணையிலிருந்து உபரி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளதால் ஈச்சம்பாடி அணை நிரம்பி வருகிறது. கர்நாடக மாநிலத்தில் உருவாகி கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம் வழியாக செல்லும் தென்பெண்ணை ஆறு இறுதியாக கடலூர் மாவட்டத்தில் கடலில் கலக்கிறது. இந்த ஆற்றிலிருந்து வரும் தண்ணீர் ஓசூர் கெலவரப்பள்ளி அணை, கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை மற்றும் திருவண்ணாமலை சாத்தனூர் அணைகளில் நீர் நிரம்புகிறது. மேலும் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே தருமபுரி மாவட்டம் கே ஈச்சம்பாடி அருகில் ஒரு சிறிய அணைக்கட்டு கட்டப்பட்டுள்ளது. தொடர் மழையால் தற்போது கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் 51 அடியாக உயர்ந்துள்ளது. தொடர்ந்து அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 1506 கனஅடி தண்ணீர் தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்பட்டதால் கே ஈச்சம்பாடி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1329 கனஅடி தண்ணீர் வருகிறது. இதைத் தொடர்ந்து அணைக்கட்டு நிரம்பி தண்ணீர் வழிந்தோடி பார்ப்பதற்கு ரம்யமாக காட்சியளிக்கிறது. இதற்கிடையில் தொடர்ந்து ஒரு மாதத்திற்கு மேலாக ஆற்றில் தண்ணீர் செல்வதால் நவலை, பெருமாண்டப்பட்டி, தொட்டம்பட்டி, எம் வெளாம்பட்டி, கீழ்மொரப்பூர் உள்ளிட்ட பகுதியில் உள்ள விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கர்நாடக மாநிலம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி பிலிகுண்டுலுவுக்கு 13,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து 17,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் மெயின் அருவி, சினி அருவி, 5 அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி பார்ப்பதற்கு ரம்மியமாக காட்சியளிக்கிறது. மேலும் கேரள மாநிலத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே ராயப்பன்பட்டி மலையடிவாரத்தில் சண்முகா நதி அணை அமைந்துள்ளது. இந்த அணை மூலம் சுமார் 1400 ஏக்கர் பரப்பளவில் விவசாய விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்த ஆண்டு பருவமழை துவங்கவுள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக ஹைவேவிஸ் மலைப்பகுதியில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் அணைக்கு வினாடிக்கு 5 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்பொழுது 15 கனஅடியாக அதிகரித்தது. அணையின் நீர்மட்டம் தற்போது 43.10 அடியாக உள்ள நிலையில் தொடரும் மழையால் விரைவில் அணை முழு கொள்ளளவான 52.5 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கும்பகோணத்தில் மேல்மருவத்தூர் அருகே 1 கோடி மதிப்புடைய தொன்மையான உலோக சிலைகளுடன் கடத்தல் கும்பல் கைது செய்யப்பட்டனர்.
தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் சிலை திருட்டு தடுப்பு பிரிவு போலீசார் மேல்மருவத்தூர் சித்தாப்பூர் சந்திப்பு அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது அங்கு வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு நபரிடம் சோதனை நடத்தியதில் அவரிடம் தொன்மையான மீனாட்சி அம்மன் உலோக சிலை இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பொய்கை ஆற்று மணலில் ரிஷபதேவர் சிலை புதைத்து வைத்திருப்பது தெரிய வந்தது. அதனையும் மீட்ட போலீசார் இது தொடர்பாக பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கார்த்திக் மூர்த்தி சுந்தரமூர்த்தி அப்துல் ரகுமான் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்த போலீசார் அவர்களையும் சிலைகளையும் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். சிலைகளை பதுக்கியவர்கள் அவற்றை சுமார் 1 கோடி ரூபாய்க்கு விற்பதற்கு முயற்சி செய்துள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது. யானையை பார்க்கும் ஆர்வத்தில் தொந்தரவு செய்த வாகன ஓட்டிகளை வனத்துறையினர் எச்சரித்து அனுப்பினர். கர்நாடக மாநிலத்திலிருந்து ஆசனூர் திம்பம் வழியாக கரும்பு லாரிகள் செல்வதால் சாலையோரம் முகாமிட்டுள்ள யானைகள் கரும்பு லாரிகளை நிறுத்தி கரும்புகளை பிடுங்கி சாப்பிடுகின்றன. இவ்வாறு சாப்பிட்டு பழகிய யானைகளில் குட்டியுடன் பெண் யானையும் கரும்பு தேடி மைசூர் சாலையில் அலைகின்றன. இந்நிலையில் காராப்பள்ளம் அடுத்த மைசூர் சாலையில் கரும்பு பாரம் ஏற்றிய லாரியை அங்கிருந்த பெண் யானை வழிமறித்து நின்றது. யானையை பார்த்து ஓட்டுநர் லாரியை நிறுத்தினார். அவரும் உதவியாளர் ஆகிய இருவரும் லாரியிலேயே அமர்ந்து கொண்டனர். அப்போது லாரியில் இருந்த கரும்பு கட்டுகளை தும்பிக்கையால் எடுத்து கீழே போட்டது. தாயுடன் இருந்த குட்டி கரும்பு துண்டுகளை ஒவ்வொன்றாக எடுத்து தின்று பசியாறின. யானைகளின் இந்த போக்கு காரணமாக கர்நாடகத்திலிருந்து வந்த வாகனங்கள் சாலைகளில் வரிசையாக அணிவகுத்து நின்றன. இருசக்கர வாகன ஓட்டிகள் கரும்புகளை சுவைக்கும் யானைகள் அருகே நின்று செல்பி எடுத்து யானைகளுக்கு தொந்தரவு செய்தனர். யானையை பார்க்கும் ஆர்வத்தில் ஆபத்தை உணராமல் செல்பி எடுத்த வாகன ஓட்டிகளை வனத்துறையினர் எச்சரித்து அனுப்பினர். திருப்பூரில் ஜவுளி கடையில் கீழே கிடந்த தங்கச்செயினை எடுத்து உரியவரிடம் ஒப்படைத்த முதல்நிலை காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. திருப்பூர் வாவிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தேவி என்பவர் திருப்பூர் புது மார்க்கெட் வீதியில் உள்ள ஒரு ஜவுளி கடைக்கு சென்ற இடத்தில் தனது கழுத்தில் இருந்த 1.5 பவுன் தங்க நகையை தவறிவிட்டுள்ளார். இந்நிலையில் ஜவுளி வாங்க வந்திருந்த திருப்பூர் தெற்கு காவல் நிலைய முதல்நிலை காவலர் ராதாகிருஷ்ணன் என்பவரது கண்ணில் பட்டது. அதனை அடுத்து அவர் ஜவுளி கடை மேலாளரிடம் தகவல் தெரிவித்துவிட்டு யாராவது கேட்டால் தன்னை தொடர்பு கொள்ளுங்கள் என கூறியிருந்தார். இதனிடையே செயினை பறிகொடுத்த தேவி கடையின் மேலாளரிடம் புகார் அளிக்க கடை மேலாளர் திருப்பூர் தெற்கு காவல் நிலைய முதல்நிலை காவலரான ராதாகிருஷ்ணனை தொடர்பு கொள்ள கேட்டுக் கொண்டார். அவரிடம் தமது செயின் பற்றிய முழு விவரத்தை தெரிவித்த தேவியிடம் பறிக்கொடுத்த செயின் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டது. அதனை தேவி நன்றி பெருக்குடன் பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து காவலர் ராதாகிருஷ்ணனுக்கு பாராட்டுகள் குவிக்கின்றன. சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெறவுள்ள குரு பூஜை தொடர்பான கட்டுப்பாடுகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் காவல்துறை சார்பாக நடத்தப்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தில் மறைந்த மருது பாண்டியர்களுக்கான குரு பூஜை, தேவர் குரு பூஜை ஆகியவை வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பூஜைகளுக்கு செல்ல உள்ள கட்டுப்பாடுகள் குறித்து பெரியகுளம் காவல் துணை கண்காணிப்பாளர் முத்துக்குமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மருது பாண்டியர் மற்றும் தேவர் பூஜைக்கு பிற மாவட்டத்திலிருந்து பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும், மேலும் குரு பூஜை விழாவில் கலந்து கொள்ள 4 முதல் 24ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் முன் அனுமதி பெற வேண்டுமெனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பொது இடங்களில் பேனர்கள் மைக் செட் வைக்க அனுமதி இல்லை என்பது உள்ளிட்ட 15 கட்டுப்பாடுகள் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் மழை. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 133 அடியாக உயர்வு. குமரியில் மழை நின்றதை அடுத்து அணைகளில் இருந்து வெளியேற்றும் உபரி நீரின் அளவு குறைப்பு. தேங்கி நிற்கும் தண்ணீர் முழுமையாக வடிய பல மணி நேரம் ஆகும் என தகவல். பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5513 கனஅடியாக அதிகரிப்பு. அணையிலிருந்து தொடர்ந்து 7வது நாளாக உபரி நீர் வெளியேற்றம். ராணிப்பேட்டை காவேரி பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் உபரிநீர் வெளியேற்றம். ஏரி அருகே வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க பொதுப்பணித்துறை வேண்டுகோள். தரங்கம்பாடி அருகே வயல்களில் மழைநீர் தேங்கியதால் முழுகிய சம்பா பயிர். ஆத்தூரிலும் தொடர் மழையால் நெற்பயிர் வேர்கள் அழுகி வருவதால் விவசாயிகள் வேதனை.
முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் அவர் உறவினர் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை. சென்னை, திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மொத்தம் 43 இடங்களில் சோதனை நடந்து வருவதாக தகவல். புரட்டாசி மாதம் முடிந்ததால் கடலூர் கருவாட்டு சந்தையில் வெளியூர்களில் இருந்து அதிக அளவில் குவிந்த மக்கள். சில மணி நேரத்தில் பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. ஐப்பசி மாதம் பிறந்த நிலையில் முட்டை விற்பனை அதிகரிப்பால் விலை உயர்வு. விலை மேலும் உயர வாய்ப்பு உள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தகவல். ஆவடி மாநகராட்சியில் உள்ள அராப்பாத்தி ஏரியில் குப்பைகள் கொட்டப்படுவதால் மாசடையும் ஏரி நீர். உடனடியாக நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை. முல்லை பெரியாறு அணை வலுவாக இருப்பதால் இனி அணையின் பாதுகாப்பு பற்றி பேச எதுவும் இல்லை என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. கேரளாவில் பலத்த மழை காரணமாக பிளஸ் ஒன் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கோவாக்சின் தடுப்பூசிக்கு அவசர கால அனுமதி வழங்குவது தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் ஆலோசனைக் குழு அக்டோபர் 26 கூடுகிறது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 13,596 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வெங்காயம், தக்காளி மற்றும் உருளைக்கிழங்கு விலை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு குறைவு என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சூரத் அருகே வரேலி பகுதியில் பேக்கேஜிங் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். கோவாவில் கொரோனா பேரிடரால் பின்னடைவை சந்தித்துள்ள சுற்றுலாத்துறைக்கு புத்துயிர் ஊட்டும் வகையில் மதுவுக்கு என்றே பிரத்யேகமான அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியாவிடம் இலங்கை 3,750 கோடி ரூபாய் கடன் கேட்டுள்ளது. பட்டியலின மக்களை இழிவுபடுத்தியதாக கைது செய்யப்பட்ட இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் யுவராஜ் சிங் சில மணி நேரத்தில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். ஐபிஎல் தொடர் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்திய கிரிக்கெட் அணியில் ஆலோசகராக தோனி தனது பணியை தொடங்கியுள்ளார். இடுக்கி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 133 அடியாக உயர்ந்துள்ளது. இடுக்கி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமுளி, தேக்கடியில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி 47 மில்லிமீட்டரும் தேக்கடியில் 16 மில்லிமீட்டர் மழையும் பதிவானது. இதனால் அணை நீர்மட்டம் 133 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தமிழகத்திற்கான நீர் திறப்பு வினாடிக்கு 1,800 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கனமழை தொடர்வதால் நீர்வரத்து அதிகரித்து அணை நீர்மட்டம் வெகுவாக உயரும் என்று எதிர்பார்ப்பதாக தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து சீராக உள்ளதால் அணையிலிருந்து பவானி ஆற்றில் தொடர்ந்து ஒருவார காலமாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்போது பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 102 அடியாகவும் நீர் இருப்பு 30.3 TMC ஆகவும் உள்ளது. கடந்த 12 தேதி முதல் அணையின் பாதுகாப்பு கருதி பவானிசாகர் அணையிலிருந்து 10,000 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இன்று காலை நிலவரப்படி பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 5,513 கனஅடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து பவானி ஆற்றில் உபரி நீராக 3,200 கனஅடி தண்ணீரும் கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்திற்கு 2,300 கனஅடி தண்ணீரும் என மொத்தம் 5,500 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது.
கடலூர் அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளை எக்ஸ்ரே பிரிவு ஊழியர்கள் அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசு மருத்துவமனை வளாகத்தில் செயல்பட்டு வரும் எக்ஸ்ரே எடுக்கும் மையத்திற்கு வந்த நோயாளிகளை நவம்பர் மாதம் 29ஆம் தேதி வாருங்கள் என ஊழியர்கள் சீட்டு எழுதி கொடுப்பதாக புகார் எழுந்துள்ளது. ஆள் பற்றாக்குறையால் இதுபோன்ற நிகழ்வுகள் நடப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழக அரசு விரைந்து காலிப்பணியிடங்களை நிரப்பி நோயாளிகளுக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. இன்னைக்கு நுண்கதிரி பகுதி எடுத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக டெய்லி வந்து அவங்க எக்ஸ்ரே எடுக்கணும் அலமோதுகிறார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆள் பற்றாக்குறை தான். இப்பொழுது பார்த்தா டெப்டேஷனுங்கிற ஆரம்ப சோதனை டெப்டேஷனுங்கிறது ஒருத்தர் ரெண்டு பேரை போட்டு காலி பண்ணி இடங்களை நிரப்பி வச்சு வேலை செஞ்சிட்ருக்குறோம். ஆனால் அது முடியலை, அது பற்றாக்குறை. இங்கே அங்கேருந்து பிஹெச்லேருந்து இங்கே ஆளை கொண்டு வந்தோம்னா அங்கே உள்ள பணிகள் பாதிக்கப்படுகின்றன. அதனால் வந்து புதிய பணியிடங்கள்லாம் நிரப்பணும். எங்கெங்கே எக்ஸ்ரே இயந்திரங்கள்லாம் போட்டிருக்கிறாங்களோ புதிய பணியிடங்கள் நிரப்பணும். புரட்டாசி மாதம் நிறைவடைந்துள்ள நிலையில் முட்டை ஒன்றின் விலை 10 காசுகள் உயர்ந்துள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் கடந்த வாரம் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4.20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. புரட்டாசி மாதத்தை ஒட்டி முட்டை விற்பனை மந்தமாக இருந்த நிலையில் ஐப்பசி மாதம் பிறந்துள்ளதால் முட்டை விற்பனை சற்று அதிகரித்துள்ளது. கடந்த 16ஆம் தேதி முட்டை பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகளும் இன்று மீண்டும் 10 காசுகளும் உயர்ந்து 4.35 ரூபாய்க்காக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 2 நாட்களில் 15 காசுகள் விலை உயர்வு குறித்து கோழி பண்ணையாளர்கள் கூறுகையில் புரட்டாசி மாதம் நிறைவடைந்த நிலையில் தமிழகத்தில் முட்டை தேவை அதிகரிப்பால் விலை உயர்த்தப்படுவதாகவும் வரும் நாட்களில் மேலும் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கருக்கு சொந்தமான வீடு மற்றும் அவர் தொடர்புடைய இடங்களில் இன்று காலை முதல் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் உள்ள விஜயபாஸ்கருக்கு சொந்தமான வீடு உள்ளிட்ட 29 இடங்களிலும் கோவை, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருச்சி என மொத்தம் 43 இடங்களில் ரெய்டு நடைபெற்று வருகிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை விஜயபாஸ்கர் மீதும் அவரது மனைவியின் மீதும் வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்துள்ளதாக வழக்கு பதிவு செய்திருக்கிறது. குமரியில் மழை நின்றதையடுத்து அணைகளில் இருந்து வெளியேற்றும் உபரி நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. குமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வந்த தொடர் கனமழை காரணமாக பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றார் ஆகிய அணைகளில் இருந்து உபரி நீர் வெளியேற்றம் செய்ய துவங்கியதால் கோதையார், பரளியார், தாமிரபரணி ஆகிய 3 ஆறுகளிலும் தண்ணீர் கரைபுரண்டு ஓடியது. இதனால் பல குடியிருப்பு பகுதிகளில் நீர் சூழ்ந்தது. வாழை, ரப்பர், மரவள்ளிக்கிழங்கு மற்றும் தென்னை விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனிடையே பொதுமக்கள் அந்தந்த பகுதிகளில் அரசு அமைத்த முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று இரவுக்கு பிறகு மழை பெய்யாததால் பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றார் அணைகளுக்கு நீர்வரத்து குறைந்தது. இதையடுத்து அணைகளில் இருந்து உபரி நீர் வெளியேற்றம் 23,000 கன அடியிலிருந்து 10,000 கன அடியாக குறைந்துள்ளது. தற்போது சாலைகளிலும் விவசாய நிலங்களிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் தேங்கி நிற்கும் தண்ணீர் வடிய தொடங்கியுள்ளது. தண்ணீர் முழுமையாக வடிந்த பிறகுதான் சேத விவரங்கள் தெரியவரும். மேலும் மழை பாதிப்பு காரணமாக மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் இன்று விடுமுறை அறிவித்துள்ளார். திருப்பத்தூர் அருகே குலதெய்வத்திற்கு தலையில் தேங்காய் உடைத்து பொதுமக்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். திருப்பத்தூர் அடுத்த பூரிகாமணி மிட்டா பகுதியில் உள்ள 151 வருடங்கள் பழமையான சாரி குளத்தாரின் சித்தப்பசாமி கோவிலின் சிறப்பு மண்டல பூஜை நடைபெற்றது. இதில் சேவாட்டம், தப்பாட்டம், தெருக்கூத்து போன்றவை நடைபெற்றதை அடுத்து பக்தர்கள் தலைமீது தேங்காய் உடைக்கும் வழிபாடு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 5,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குமரி மாவட்டத்தில் மஞ்சாலுமூடு, குட்டைக்கோடு ஆகிய பகுதிகளில் சாலை பழுதடைந்துள்ள நிலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் நடவடிக்கை எடுக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலையில் வாழை நடவு செய்து சாலையில் தேங்கிய தண்ணீரில் குளியல் போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த ஐயப்பாக்கம் ஐசிஎஃப் காலனி அரசு மினி கிளினிக் அருகில் ரோட்டரி கிளப் ஆப் லேக் சிட்டி, சென்னை மாநகராட்சி மற்றும் பில்ரோட் மருத்துவமனை ஆகியோர் சார்பில் பெண்களுக்கான இலவச கேன்சர் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோசப் சாமுவேல் தொடங்கி வைத்தார்.
முகாமில் ரோட்டரி கிளப் லேக் சிட்டி தலைவர் இளங்கோ, டிஎன்யுஎல்எம் ஒருங்கிணைப்பாளர் நிர்மலா, பொருளாளர் சந்திரசேகர், ஹென்றி வால்டர் பிரபாகரன், ஜெகநாதன், மகளிர் சுய உதவிக்குழு மற்றும் பில்ரோட் மருத்துவமனை மருத்துவக்குழு ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் கிருஷ்ணகிரிக்கு அறவைக்காக அனுப்பி வைக்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் 100,000 ஏக்கரில் குறுவை அறுவடை பணிகள் நிறைவடைந்து தற்போது தாளடி மற்றும் சம்பா நடவு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 2,000 டன் நெல் மூட்டைகள் 150 லாரிகள் மூலம் ரயில் நிலையம் கொண்டுவரப்பட்டு சரக்கு ரயில் மூலம் அறவைக்காக கிருஷ்ணகிரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. எடப்பாடி அருகே புகார் கொடுத்த 2 மணி நேரத்தில் சிலிண்டர் திருட்டில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்த போலீசாருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த மசையன் தெருவைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவரது வீட்டின் முன்னால் வைக்கப்பட்டிருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்று திருடு போயுள்ளது. இதையடுத்து புகாரின் பேரில் காட்டூரைச் சேர்ந்த கஜேந்திரன், இளங்கோவன், கார்த்தி ஆகிய மூவரும் சிலிண்டர் திருடியது தெரியவந்ததை அடுத்து 2 மணி நேரத்தில் போலீசார் திருடர்களை கைது செய்தனர். போலீசாரின் இச்செயல் பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 25வது புதிய ஆட்சியராக சங்கர்லால் குமாவாட் பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ராமநாதபுரம் மாவட்டத்தில் பணியாற்றுவது சிறப்பாக உள்ளது எனவும், பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை கூறுவதற்கு ஆட்சியர் அலுவலகத்தின் கதவுகள் 24 மணி நேரமும் திறந்திருக்கும் எனவும் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் முசுலம்பட்டியில் 40 ஆண்டு காலம் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வந்த சின்ன வீரனன் என்ற ஆசிரியர் அண்மையில் உயிரிழந்தார். இந்த நிலையில் தகவல் இருந்த அவரின் முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைந்து அவருக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தினர். இதில் அனைத்து அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், முன்னாள் எம்எல்ஏ மற்றும் உயர் பதவியில் உள்ளவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் அருகே அமைக்கப்பட்டு வரும் அனல் மின் நிலையத்தில் உலையை குளிர்விப்பதற்காக தண்ணீர் எடுத்து வரும் வகையில் சுமார் 8 கிலோமீட்டர் கடலுக்குள் பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இரவு திடீரென அந்த பாலத்தில் தீ விபத்து ஏற்பட்டதில் மின் விநியோகம் தடைபட்டு அப்பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்தது. இருள் சூழ்ந்ததால் மீனவர்கள் அச்சத்துடன் கரை திரும்பினர். மின் விநியோகம் சரி செய்யும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அன்னை தெரேசா நகர் பகுதியில் வசிக்கும் கோபாலகிருஷ்ணன் என்பவர் குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்தார். அப்போது அவரது வீட்டின் கதவை உடைத்து புகுந்த கொள்ளையர்கள் பீரோவில் இருந்து 47 சவரன் தங்க நகைகள் மற்றும் 110,000 ரொக்க பணத்தையும் திருடி சென்றனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக தினமும் தொடர் மழை பெய்து வருவதால் கிரிவலப்பாதையில் உள்ள சாதுக்கள் உண்ண உணவின்றி தவித்து வருகின்றனர். இவர்களுக்கென ஒரு தனியார் அமைப்பு தினமும் காலை வேளையில் இட்லி, தோசை, பொங்கல், உப்மா ஆகிய உணவுகளை வழங்கி வருகிறது. இதை பெற சாதுக்கள் அனைவரும் வரிசையில் நின்று வாங்கி சாப்பிட்டு வருகின்றனர். ஐப்பசி மாத பிறப்பை முன்னிட்டு மயிலாடுதுறை துலாக்கட்ட காவிரியில் பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். இங்கே பக்தர்கள் புனித நீராடினால் அனைத்து புண்ணிய நதிகளில் நீராடிய பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதனால் வருடந்தோறும் ஐப்பசி முதல் நாளில் காவிரியில் பக்தர்கள் புனித நீராட ஆரம்பித்து ஐப்பசி இறுதி நாளில் கடைமுழுக்கு விழாவாக நடைபெறுவது வழக்கம். இதையடுத்து பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வருகை புரிந்து புனித நீராடி செல்கின்றனர். அரியலூர் நகராட்சியில் உள்ள துப்புரவு பணியாளர்கள் தங்களுக்கு கடந்த மாத ஊதியத்தை வழங்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கடந்த மாதம் ஊதியம், தீபாவளி அட்வான்ஸ் தொகை மற்றும் சீருடை உள்ளிட்டவைகளை உடனடியாக வழங்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக சாலை மறியலில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.